பத்து வருஷத்தில் நீங்கள் பண்ண விஷயமும் ரெண்டு வருஷத்தில் நாங்கள் பண்ண விஷயத்தையும் ஒன்றா யாருனா நடுநிலை ஆளு கையில் கொடுத்து கேட்போம். இதில் நாங்கள் பண்ணதில் நாலில் ஒரு பங்காவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எடப்பாடி என்ன சொல்கிறாரோ கேட்டுக்கலாம். நாலில் ஒரு பங்கு பத்து வருஷமாக நீங்கள் பண்ண விஷயம், ரெண்டு வருஷத்தில் நாங்கள் பண்ண விஷயத்தில் நாலில் ஒரு பங்காவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், இந்த முதல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அதாவது ஒரு கடைநிலை தமிழனுக்கும் இன்றைக்கு மருத்துவ சேவை என்கின்ற வகையில் பெரிய அளவிலான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் 1,60,000 பேர் இதுவரைக்கும் பயனடைஞ்சிருக்கிறாங்க. டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ் இந்த மாதிரி நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த திட்டம் 1,60,000 பேர் இதுவரைக்கும் பயன்பட்டுருக்குறாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அந்த திட்டம் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையுமே கூட இல்லை. இந்த மக்களை தேடி மருத்துவமும் இன்னுயிர் காப்போமே உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான திட்டங்களாக இருக்கு. இப்போ இதயம் காப்போம் என்கின்ற திட்டம் கடந்த ஜூன் திங்கள் 27ஆம் தேதி கோவை மலுமிச்சம்பட்டியில் தொடங்கி வைத்து விட்டோம். அந்த திட்டம் இன்றைக்கு எல்லோராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, இதயம் காப்போம் என்கின்ற திட்டம். அது மாதிரி கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் கலைஞரால் கொண்டு வரப்பட்டது, கடந்த 10 ஆண்டுகளாக உங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த திட்டம் தற்போது செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஆண்டுக்கு 3 முறை மிகப்பெரிய மெகா முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரெண்டாவது சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் என்கின்ற ஒரு புதிய திட்டம் இப்போது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது. இப்படி மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், கலைஞரின் வருமுன் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் அல்லது எங்களிடத்தில் நேரடியாக விவாதிக்கும் திறன் எடப்பாடிக்கு இருந்தால் தேதி ஒன்றை முடிவு செய்து அறிவிக்கட்டும். நேருக்கு நேர் விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த துறையில் நடைபெற்று கொண்டிருக்கிற பணிகள் கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் செய்த பணிகளை பட்டியல் போடுங்கள், விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அதாவது இதை திரும்ப திரும்ப நாங்கள் 100 தடவை சொல்லிட்டோங்க. இதை புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம். அதாவது தூங்குறவனை வந்து எழுப்பலாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பி வைக்கவே முடியாது. அதாவது 2016 வரைக்கும் அதிமுக ஆட்சி இருந்ததுங்க. ஈவன் இவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரை நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, நீட்டுக்கு விலக்கு இருந்தது. தமிழ்நாட்டிற்கு ஜெயலலிதா இருக்கிற வரை இருந்தது, 2016 வரைக்கும் இருந்தது. 2017 எடப்பாடி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீட்டு உள்ளே வந்தது. நீட்டு உள்ளே வந்ததுக்கு முழு காரணம் அவர், இந்த பழிக்கெல்லாம் முழு காரணம் அவர். ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல 21 உயிரிழப்புக்கு காரணமானவர்னா முதல் குற்றவாளின்னு சொன்னால் அது எடப்பாடி தான், அந்த நீட் இங்கே வரத்துக்கு காரணமாக இருந்தவர். இதை மறைத்து இதுக்கு ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஜனங்கள் மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டின் மக்களுக்கு இந்த எதது எந்த நேரத்தில் யாரால் வந்ததுங்கிறது தெரியும். 2010-11 முத்தமிழறிஞர் கலைஞர்கள் எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்ட அந்த நுழைவு தேர்வுக்கு விலக்கு பெறுவதற்கு டாக்டர் அனந்த பத்மநாபன் தலைமையிலான ஒரு குழுவை போட்டு அதிலிருந்து பெறப்பட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அந்த இதை வந்து நுழைவு தேர்வை ரத்து செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஒரு 27 நாட்களிலேயே டாக்டர் நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான ஒரு குழுவை நியமித்து அதிலிருந்து பரிந்துரை பெற்று இப்போவும் அந்த நீட்டு விலக்குக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதெல்லாத்தையும் தெரிஞ்சும் கூட தெரியாதது மாதிரி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தூங்குகிறவர்களை எழுப்பலாம், தூங்குவதை போல் நடிப்பவர்களை எழுப்பவே முடியாது சார்.